கிரைஸ்தலார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:7 வாசிக்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். கடைசி வரியில் எழுதப்பட்டிருக்கிறது, செர்கியு பவுல் என்ற அந்த மனுஷன் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே விசுவாசிகள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஆசை இருக்கிறது? நிறைய பேருக்கு பண ஆசை இருக்கிறது, பொருள் ஆசை இருக்கிறது, அதே போல இந்த உலக ஆசை இருக்கிறது. வேதத்தில் நிறைய ஆசையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் செர்கியு பவுல் என்ற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களே, தேவ வசனத்தை குறித்து உனக்கு வாஞ்சை இருக்கிறதா? 1 பேதுரு 2:3 திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தின் மீது உனக்கு ஆசை இல்லை என்றால், அதை கேட்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லை என்றால், உன்னுடைய விருப்பம் உலகத்தில் இருக்கிறது, தவறான வழியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால கர்த்தருடைய வசனத்தின் மீது வாஞ்சை வரும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மீது இருக்கிற தாகத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கடந்த சனிக்கிழமை கேட்கப்பட்ட கேள்வி, பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லி ஒரு சார்ட் அனுப்பியிருந்தோம். எல்லாரும் சரியான பதில் அனுப்பியிருந்தீங்க, ஒருத்தர் கூட தவறு அனுப்பல, எல்லாரும் சரியா மேட்ச் பண்ணியிருந்தீங்க. கர்த்தருக்குள் உங்களை மெச்சிக்கொள்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கான புதிய கேள்வி ஆதியாகமத்தில் கேட்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் பொறாமை குணம் கொண்ட ஒரு சில கதாபாத்திரங்கள் அல்லது கேரக்டர் யார் யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை பொறாமை என்ற வார்த்தை எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, எழுதப்படாவிட்டாலும் பரவாயில்ல, வசன ஆதாரத்தோடு அனுப்பினால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒருவேளை பொறாமன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி செல்லில் நீங்கள் சர்ச் பண்ணி உடனடியாக அனுப்ப வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தில் தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை திறந்து பொறுமையாக யோசித்து நீங்கள் தேடும்போது உங்களுடைய மூளைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு வேலை கொடுக்குறீங்க. அப்போ நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பதிலை 9843849570 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.